இன்றைக்கி நம்ம வல்லாரக்கீரையில் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்கள்லாம் நீங்கள் வந்து வல்லாரக்கீரையை வந்து சட்னியாகவும் பொரியலாகவும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி தோசையை செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி தோசை செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வல்லாரக்கீரை இதை வந்து நான் நல்லா கழுவி அலசி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 2 கைப்பிடி அளவு. இந்த செடியை வந்து நீங்கள் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். வல்லாரக்கீரையில் பார்த்திங்கன்னா லைட்டாக கசப்பு இருக்கும், அதை போக்குறதுக்கொசரம் இப்போ நம்ம எண்ணெயெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். வல்லாரக்கீரை வந்து நல்லா லைட்டாக கலர் மாதிரி நல்லா சுண்டி வரும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலரும் மாறிடுச்சு, நல்லா சுண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஆறட்டும். இப்போ அது மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். அது கூடயே 2 பச்சை மிளகாய், 1 சின்ன துண்டு இஞ்சி, கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அது கூடயே 1 டீஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ ஒரு நான் 4 பேர்த்துக்கு தேவையான மாவு எடுத்திருக்கேன் 1 நேரத்துக்கு. அந்த மாவில் இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த வல்லாரக்கீரை பேஸ்ட்டை போட்டுக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாவுலாம் நான் கரைச்சி வச்சிட்டேன். இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். இப்போ நான் அடுப்பில் தோசை தட்டி வச்சுருக்கேன், அது காஞ்சோடனே இப்போ நம்ம ஒரு தோசை ஊற்றிக்கலாம். இந்த வல்லாரக்கீரை தோசையெலாம் ஊற்றுறதுனால நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. இப்போ நம்ம குழந்தைங்க பார்த்திங்கன்னா இது சட்னியாகவோ இல்லை பொரியலாகவோ செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி தோசையாக ஊற்றி கொடுத்து பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நம்மளுக்கு ஃபுல் சத்தும் கிடைக்கும். இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே ரொம்ப மருத்துவ குணங்கள் இருக்குது. இரத்த சோகைகள் அவங்க வந்து டெய்லி வல்லாரக்கீரை எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி மூளை சோர்வை போக்கி நம்மளுக்கு புத்துணர்ச்சியாக இருக்க உதவும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் வேறு சட்னி, கார சட்னி, வெங்காய சட்னி அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். தேங்க்யூ.